மூன்றாவதாக பௌத்திரம் என்கின்ற ஃபிஸ்டுலா இனேனோ என்று சொல்லும் வியாதியை பற்றி பார்ப்போம். இந்த வெடிப்பு அதாவது ஃபிஷர் சரியாகாமல் அல்லது மேற்கொண்டு நீட்டிக்கொண்டே போனால் அதில் சில சமயம் சி கோர்த்து கொண்ட வாய்ப்புள்ளது. அது சி கோர்த்து கொண்டால் அது ஆப்சஸ், அது பெரியனல் ஆப்சஸ் என்று சொல்லுவோம். அப்பொழுது என்ன ஆகும் என்றால் வலி அதிகமாக உண்டாகும். ஆசன வாயை சுற்றி ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு கட்டி மாறி உண்டாகி அது உடைந்து போய் அதிலிருந்து நீர் மற்றும் சி வடிவ மேற்கொண்டு வெளியேறும் வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு ஏற்படுந்தான் நாம் அதை ஃபிஸ்டுலா என்கின்று சொல்கின்றோம். ஸோ ஃபிஷர் அல்லது வெடிப்பு நீண்ட நாட்களாக தொடர்ந்து இருந்தால் அது சி கோர்த்தால் அது பெரியனல் ஆப்சஸ் என்று சொல்லுவோம். அது சி கட்டியாக மாறிவிடும். அது தன்னால் உடைந்து விட்டால் அந்த சி வெளியேறி வந்து ஒரு நீர் மாறி வந்து கொண்டே இருக்கும் அல்லது சீர் வழிந்து கொண்டே இருந்தால் அது பவித்திரம் அல்லது ஃபிஸ்டுலா என்று கூறுவோம். ஸோ இதுக்கு மூல காரணம் என்னவென்றால் மலச்சிக்கல் தான். ஸோ இந்த ஃபிஸ்டுலா அல்லது பவித்திரம் என்பது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கும் எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளவர்களுக்கும் அதிகம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஸோ இந்த வியாதிகள் உள்ளவர்கள் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்க மேற்கொண்டு பார்த்து கொள்ள வேண்டும். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் பழங்கள் அதிக உண்ண வாய்ப்பு இல்லை, அதனால் காய்கறிகளை நிறைய சேர்த்து கொண்டும் நீர் ஆகாரங்களை நிறைய சேர்த்து கொண்டால் மலச்சிக்கலை தவிர்த்து கொள்ளலாம். அப்படியும் மலச்சிக்கல் இருந்து கொண்டே இருந்தால் சிறிதளவு அந்த லாக்ஸேட்டிவ் சிரப்பு மாதிரி கொடுப்போம், அதையும் எடுத்துக்கொண்டால் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். அப்படி இந்த பெரியனல் ஆப்சஸ் அல்லது ஃபிஸ்டுலா பவித்திரம் ஏற்பட்டால் நாங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் என்னும் ஒரு ஸ்கேன் எடுத்து அந்த சி எவ்வாறு கோத்துள்ளது, அது எவ்வளோ தூரம் உள்ளே சென்றுள்ளது, அந்த ஃபிஸ்டுலா என்பது பவித்திரம் என்பது உள்ளே ஒரு துவாரமும் மலக்குடலுக்கு உள்ளே ஒரு துவாரமும் வெளியே தோலில் ஒரு துவாரமும் இருக்கும். அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ராக்ட் மாதிரி இருக்கும், அதை தான் ஃபிஸ்டுலா என்று நாம் கூறுகிறோம். அவ்வாறு இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் ஃபிஸ்டுலா இருந்தால் அது எவ்வளோ தூரம் உள்ளே சென்றுள்ளது என்பதை கண்டறிந்து அதற்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் மற்றும் வலி நிவாரண மருந்துகளை கொடுத்து பார்ப்போம். அது சரியாகாவிடில் அதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி உள்ளது. ஸோ இந்த பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா மூன்றுமே ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டால் மலச்சிக்கலை தவிர்க்க வேண்டியது. அதை தவிர்த்தாலே இந்த வியாதிகள் எல்லாம் சரியாகிவிடும். அவ்வாறு தவிர்க்க முடியாமல் அல்லது நீண்ட நாட்களாக இருந்து கொண்டே இருந்தால் மருந்துகள் கொடுத்து பார்க்கலாம். அதையும் சரியாகாவிடில் நாம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அறுவை சிகிச்சை என்பது மயக்கம் கொடுத்து தான் செய்ய வேண்டியிருக்கும். இது அட்லீஸ்ட் ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வைத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அவ்வாறு அறுவை சிகிச்சை செய்த பின்பும் மேற்கொண்டும் மலச்சிக்கல் இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் மலச்சிக்கல் மறுபடியும் வந்தால் இந்த வியாதிகள் திருப்பி ரெக்கரண்ட் ஆக வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இது எல்லாம் தவிர்த்து நாம் இந்த ஆசனவாய் கோளாறுகளாகிய மூலம் என்கின்ற பைல்ஸ், ஃபிஷர் அண்ட் பௌத்திரம் அல்லது ஃபிஸ்டுலாவை தவிர்த்து நாம் இந்த வியாதிகளை தவிர்த்து கொள்ள முடியும். இதையினை தவிர்த்து ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் மலக்குடலில் புற்றுநோய்கள் இருந்தாலும் இந்த விதமான சிம்டம்ஸ் அல்லது அறிகுறிகள் காணப்படும். அதனால் எல்லா இரத்த கசிவும் பைல்ஸ் என்றவோ இல்லை எல்லா வலியும் ஃபிஷர் என்றோ நாம் மேற்கொள்ளக்கூடாது. ஸோ எப்போவாவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்து கொண்டே இருந்தால் உடனே மருத்துவரை அணுகி அதுக்கு வேண்டிய டெஸ்ட்டுகள் லைக் ப்ரோக்டோஸ்கோப்பி அல்லது கொலனோஸ்கோப்பி, தட் இஸ் ஆசனவாய் வழியாக ஒரு சிறிய ஸ்கோப்பியை உள்ளவிட்டு அதை ஏதாவது புற்றுநோய் இருக்கா இல்லையா என்பதை கண்டறிந்து கொள்ள வேண்டும். அப்பாடி புற்றுநோய் ஏதாவது இருந்தால் அதுக்கு பயாப்சி என்னும் சிறிய ஒரு சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அவ்வாறு இருப்பினும் அதுக்கு வேண்டிய வைத்தியங்களை செய்து கொள்ளலாம். அவ்வாறு இருந்தாலும் கூட நம்மிடம் எல்லா விதமான வைத்தியங்கள் அதுக்கு வேண்டிய அறுவை சிகிச்சையோ இல்லை கதிர்வீச்சு இயக்கமோ இல்லை கீமோதெரப்பியோ இருக்கிறது, அதை கொடுத்து குணமாக்கி விடலாம். ஸோ இதனை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.